இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரி அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெபகலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த அருமையான இனிமையான புதிய வாரத்தை ஆண்டவர் பரிசாக கொடுத்திருக்கிறார். முதலில் ஆண்டவருக்கு கொடான கூடிய நன்றி செலுத்துவோம். இந்த நாள் அருமையான நாள், நம்முடைய திருச்சபைக்கும் மற்றும் நம்முடைய பாரத தேசத்திற்கும் மிக முக்கியமான நாள். முதலில் நாம் அன்னை மரியாள் விண்ணிற்கு சென்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள். இந்த இரண்டு அற்புதமான நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல கரைபிடித்து எல்லா விதமான ஆபத்து விபத்து பொல்லாப்பு தீய சக்தியில் இருந்தும் போட்டி பொறாமை காய்மகரம் நைவஞ்சகம் மாந்திரியம் தாந்திரியம் மை வெளிப்பாடுகள் சித்து வெளிப்பாடுகள் அத்தனை இருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமான விதத்துல கரம்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ காரியங்கள் இந்த புதிய கடந்த வாரத்தில் நடந்திருந்தது, அதற்காக நன்றி செலுத்துவோம். எத்தனையோ நல்ல காரியங்கள், திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கலாம், அல்லது ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய அது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அல்லது தடுப்பூசி போட்டு கொண்டிருக்கலாம், அது கூட ஒரு நாள் அற்புதமான காரியம். இத்தனை நாட்களாக தடுப்பூசி போட முடியாத ஒரு நிலை அல்லது ஒரு பயம் நடக்கும் அச்சத்தோடு இருந்திருக்கக்கூடும், அத்தனையும் தாண்டி இந்த வாரத்தில் தடுப்பூசி போட்டு கொண்டோம், அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா விதமான சோதனை வேதனை இருந்து கடன் சுமையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்திக்கிறார். முதலில் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளுக்கு கல்லூரியிலும் மற்றும் பள்ளியிலும் இடம் கிடைத்திருக்கிறது, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நில பிரச்சனை சொத்து பிரச்சனை மற்றும் உடல் ரீதியான மன ரீதியான போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். முதலில் ஆண்டவருக்கு கொடான கூடிய நன்றி செலுத்துவோம். இந்த கடந்த வாரத்திலே நாம் எத்தனையோ சூழ்நிலையை இடர்பாடுகள் இன்னல்களோடு நம்ம சிக்கி தவித்திருக்கக்கூடும், அத்தனை இருந்தும் அவர் கரம் பிடித்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், வழிநடத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். ஒரு அருமையான நாளாக இனிமையான நாளாக இன்று நாம் தொடங்குகிறோம். இதோ சுதந்திர தின விழாவை நாம் தொடங்குகிறோம். நம் அன்னை விண்ணிற்கு சென்ற ஒரு அற்புதமான நாளை இந்த நாளை நினைவு கூறுகின்றோம். ஆம் அன்றுமைக்குள்ளே இந்த அற்புதமான உன்னதமான நாளிலே இதோ இந்த புதிய வாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு நிறைவையும் தர இருக்கின்றார். இதோ இந்த நாளை நாம் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு நம்ம தொடங்குவோம். நேர்மறை சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் நம்மை அற்புதமான விதத்தில் ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த புதிய வாரத்தை ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றார். நம் அன்னை மரியாள் இதோ அருமையாக சொல்லுவதோ, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர யார் என்று அந்த எலிசபெத் அன்னையார் நம் அன்னை மரியாளை பார்த்து அருமையான விதத்தில் கூறினார். இன்றைய நாளுடைய நற்செய்தியும் ரத்ன சுருக்கமாக கூறுவது அதுதான். இந்த வாரத்தினுடைய வாக்கு தத்தமாக இருப்பதும் அதுதான். இதோ நம் அன்னையினுடைய ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார். ஆம் அன்புமிக்குள்ளே நாம் யார் அன்னை மரியாதை நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று என்ன அவருக்கு கட்டாயமா, அல்லது நாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும், நம்மை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும், நம்மை எங்கு சென்றாலும் உடனிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மோடு உடன் இருக்கும், ஏன் விண்ணகத்திற்கு சென்றால் கூட அங்கேயும் பரிந்து பேசக்கூடிய நபராக இருக்கின்றார் இந்த விண்ணக அரசி. அது மட்டுமல்ல, நரகத்திற்கு கூட ஒரு மகன் மகளோடு ஒரு மகளோ மகளோ செல்லக்கூடாது என்று அக்கறையோடு கரிசனையோடு நமக்காக பரிந்து பேசுவோர் வேண்டுபவரும் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் மரண நேரத்தில் நமக்காக வேண்டுபவர் அன்னை மரியாதை என்பதை நாம் மறக்க முடியாது. ஆம் அன்புமிக்குள்ளே இந்த அருமையான உன்னதமான விண்ணேற்பு திருவிழாவானது மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டிலே எபேஸ் திருச்சபையும் மற்றும் அந்தியோக்கு திருச்சபையும் அன்னை மரியாள் விண்ணிற்கு சென்ற இந்த நாளை நினைவு கொண்டு கொண்டாடி இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் பல இடங்களிலே இந்த ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. 1950 ஆண்டு நவம்பர் முதல் நாள் இந்த நாளை அன்னை மரியாள் விண்ணிற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்முடைய பாப்பரசர் 12 பத்திநாதர் ஒரு அற்புதமான விசுவாச பிரகடனத்தை வெளியிட்டார். அதன் அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா அல்லது பரலோக அன்னையுடைய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஆம் அன்புமிக்குள்ளே பரலோகத்திற்கு அன்னை கண்டிப்பாக எடுத்துச் செல்லப்பட்டிருப்பார். ஏனென்றால் அவர் சாதாரண ஒரு
மகள் அல்ல, ஒரு தாய் அல்ல, அவர் ஆண்டவரை பெற்றெடுத்த தாய். பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலே அவர் கற்போடு கன்னியாக வாழ்ந்தார் என்பதால் நம்முடைய தலையான விசுவாசமாக இருக்கின்றது. கன்னிமை கொன்றாத வாழ்வு வாழ்ந்தவர் அன்னை மரியார். அவர் கண்டிப்பாக ஆண்டவரை பெற்றெடுத்த காரணத்தினால், இறைமகனை பெற்றெடுத்த காரணத்தினால் அவரும் இதோ விண்ணிற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் நம்முடைய திருச்சபையுடைய விசுவாசம். ஆம் அன்புமிக்களே, இந்த அருமையான இனிமையான நாளிலே அன்னை மரியாள் ஒரு புதுமை பெண், ஒரு வித்தியாசமான பெண். வானதூதர் கபிரியேல் அவருக்கு தோன்றி கூறினாலும் கூட, ஆண்டவருடைய பிறப்பை பற்றி கூறினாலும் கூட, அவர் ஏன், எதற்கு, எப்படி, என்ன நிகழும், எப்படி நான் நம்புவது என்பதெல்லாம் அவர் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கின்றார். அப்போதுதான் கபிரியேல் வானதூதர் அருமையாக ஒரு உதாரணம் சொல்கின்றார். இதோ உன் உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதிலே அவர் கர்ப்பம் தாங்கியிருக்கின்றார், அவருக்கு இது 6வது மாதம் என்று சொல்கின்றார். ஆச்சரியம், முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கு இதோ எலிசபெத் கருவுட்டு இருக்கின்றாரா என்ற ஒரு ஆர்வமா தெரியவில்லை. அன்னை மரியாள் விரைந்து செல்கிறார். இதோ இந்த முதிர்ந்த வயதில் கருவுற்று இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர் எலிசபெத்தை நான் சந்திக்க வேண்டும் என்று சிறிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி கருவுற்ற உடனே இதோ வெகு தொலைவு நடைபயணம் மேற்கொண்டு இதய மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எலிசபெத்தை சந்திக்க செல்கின்றார். ஆம் அன்புமிக்கிறேன், அந்த அளவுக்கு ஆண்டவரை பெற்றிருக்கக்கூடியவர்கள், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பவர்கள், ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் யாரும் எந்த நிலையிலும் சும்மா இருப்பதில்லை. ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது உதவி செய்ய வேண்டும், ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும், உண்மையாக நடக்க வேண்டும், கற்போடு வாழ வேண்டும் என்ற அந்த அணையா தீபம் அன்னை மரியாளிடம் உண்டு. ஆம் அன்புமிக்கிறே, இதோ அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி ஒரு சவாலான செய்தி. இதோ அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த நற்செய்தி ஒரு சாதாரண நற்செய்தி அல்ல, ஒரு பெரிய போராட்டத்துக்குரிய, சமூக ரீதியான, உடல் ரீதியான போராட்டத்துக்குரிய ஒரு அறிவிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே இயேசு பாலனை சுமந்து கொண்டு அந்த இதய மலைநாட்டுக்கு செல்கின்றார். நினைத்து பார்ப்பான்பமைக்குள்ளே வெகு தொலைவு மலைப்பகுதி, கரடுமுரடரான பாதைகள், திருடர்கள் வாழக்கூடிய பகுதிகள் அத்தனையும் தாண்டி இந்த அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்றார். சந்தித்த உடனே அங்கு ஒரு அற்புதம் நடக்கின்றது, ஆச்சரியம் நடக்கின்றது, ஆசீர்வாதம் நடக்கின்றது. அங்கு வயிற்றுள்ள இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான், பச்சிலும் குழந்தையாக சிசுவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பேறு வகையால் துளிற்று என்று சொல்கிறார் எலிசபெத் அம்மா. அந்த அளவிற்கு அன்னை மரியாளுடைய சந்திப்பு, அன்னை மரியாளுடைய உடனிருப்பு அந்த முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாவிற்கு ஒரு மாபெரும் ஆறுதல். கடவுளுடைய தாய் கடவுளை தாங்கி என்னிடம் வந்து விட்டார். இனி எனக்கு என்ன கவலை, முதிர்ந்த வயது என்ன, அல்லது குறைந்த வயது என்ன, அல்லது நான் கட்டுறுதியாக இருந்தால் என்ன, இறைவன் என்னோடு இருக்கின்றார், அருகாமையில் இருக்கின்ற போது எனக்கு என்ன கவலை. அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். நினைத்து பார்ப்போம், இன்று 40 வயதுக்கு மேலாக குழந்தை பெற்றெடுப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. உடல் ரீதியான, மன ரீதியான போராட்டங்கள், வளர்ச்சி ரீதியாக குழந்தையுடைய வளர்ச்சி அத்தனையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்று சின்ன குழந்தைகள் கூட, சிறிய வயதில் 25-26 வயது பெண்மணிகள் கூட கருவுற்றிருந்தால் என்ன செய்கிறார்கள், அவர்கள் சுகப்பிரசவமாக பெற்றெடுக்க விரும்புவதில்லை, அல்லது விருப்பம் இல்லையா, அல்லது விரும்புவது இல்லையா, அல்லது மருத்துவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக திட்டம் தீட்டுகிறாரா என்று தெரியவில்லை. அத்தனையும் சிசேரியன் தான். இப்போது யாரும் குழந்தையை பெற்றெடுப்பதில்லை, அறுத்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனிமேல் குழந்தைகள் நான் பிறந்தேன் என்று சொல்ல முடியாது, நான் சிசேரியன் செய்யப்பட்டேன் என்று தான் சொல்ல முடியும். ஆமன்பமைக்கவே இந்த காலகட்டத்திலே ஒரு 25-30 வயது உள்ள மதிப்புள்ள பெண்மணியே சிசேரியன் சொல்கிறார். அந்த காலத்தில் 70-75 வயதும் மூதாட்டியாக இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாவுடைய நிலைமையை நினைத்து பார்ப்போம். மருத்துவ வசதி இல்லாத காரணம், மரணம் தான், ஒன்று பிறப்பு அல்லது இறப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையே பேறுகால வேதனை அவருக்கு எப்படி ஒரு துன்பத்துயரத்தை கொடுத்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய தாய், ஆண்டவரும் ஆண்டவருடைய தாய் உடன் இருந்ததால் அவருக்கு அத்தனையும் சுமூகமாக முடிந்திருக்கக்கூடும், திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்திருக்கக்கூடும். அம்மன் பெருமைக்குரிய உதவி செய்யக்கூடிய நேரம் இதோ, காலதாமதம் அல்ல, நேர காலம் அல்ல, அல்லது ராசி பலன் அல்ல, இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும், இப்போது செய்தால் தான் எனக்கு ராசி பலன் என்று அன்னை மரியா நினைத்து பார்க்கவில்லை. எனக்கு ராசி பலனோ இல்லையோ, மற்றவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழணும் என்று தனக்குள்ள நேரத்தையும் தனக்குள்ள அந்த உடல் உழைப்பையும் கொடுத்தவர் தான் அன்னை மரியா.
ஆம் அன்பு மக்களே, அப்படிப்பட்ட தாய் இந்த நாளிலே விண்ணிற்கு எடுத்து செல்லப்படுகிறார், அதுவும் உடலோடும் ஆன்மாவோடும். ஆமன்புமிக்குலே, நாம் இருந்தோம் என்றால் உடல் அடக்கம் செய்யப்படும், ஆன்மா மட்டுமே எடுத்துச் செல்லப்படும். ஆனால் அன்னை மரியாளை பொறுத்தளவுல உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்ற ஒரு மாபெரும் கூற்றை நான் நம்ப வேண்டும். இதோ நம்முடைய பாப்பரசர் 12 பத்திநாதர் விசுவாச பிரகடனத்தை அறிவித்தார். இருந்த போதிலும் அத்தனையும் தாண்டி நாம் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளும் அவரோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசுவும் நம்முடைய உள்ளத்தில் வருகிறார்கள், நம் அருகாமையில் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற போது நமக்கு என்ன குறை, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இதோ இறைமக நம்மோடு இருக்கின்ற போது, நம் அன்னிமரியா நமக்காக பரிந்து பேசக்கூடிய நபர் இருக்கின்ற போது, நாம் எதற்கு இந்த புதிய வாரத்துல கவலையோடு தொடங்க வேண்டும், வேதனையோடு தொடங்க வேண்டும், வருத்தத்தோடு தொடங்க வேண்டும், சந்தேகத்தோடு தொடங்க வேண்டும்? இல்லை, போனது போகட்டும், இந்த புதிய வாரம் ஒரு புதிய அத்தியாயமாக மாற இருக்கின்றது. இந்த புதிய வாரத்துல ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், வீடு கட்டக்கூடிய பணியா இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை சிரமமாக இருக்கட்டும், அல்லது பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும், அத்தனையும் இத்தனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை உயர்த்தப் போகிறார், ஆஸ்வதிக்கப் போகிறார். நல்லது நடக்கப் போகின்றது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இந்த புதிய வாரத்தை தொடங்க இருக்கின்றோம். நம் அன்னை மரியா நமக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவர். அன்னை மரியாதை சந்திக்கின்ற போது எலிசபெத்து கொண்ட மட்டிலாம் மகிழ்ச்சி இருக்கின்றது அல்லவா? அது இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலி வழியாக இந்த ரக்கனை வடிவத்தில் வரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை துடிகிறார், நம்மை வழிநடத்துகிறார், உடனிருக்கின்றார். எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்குடான கூடிய நன்றி சார். இந்த புதிய வாரத்தை, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்குடான கூடிய நன்றி. இந்த புதிய வாரத்தில் நிறைய புதிய செயல்கள், புதிய முயற்சிகளை, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை, என்னுடைய வாழ்வையும் செய்கின்ற எடுக்கக்கூடிய முயற்சிகளும், தொழிலையும், பணியையும், இதுவங்களுடைய பயணத்தை, வெளிநாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய உற்றார் உறவினருடைய உடல்நலத்திற்காக நாங்கள் விசேஷமாக ஆச்சரிக்கிறோம். உறவுகளை ஆசிரியக்கப் போகிறேன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய எங்களுடைய உறவினர்களை நிறமுடைய ஆசிரியத்திலும் தகப்பினை, அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் ஈடேற்றம் பெறும்படியாகவும், யாராலையும் உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அத்தனை பேரையும் ஆசிரியத்து வழிநடத்தும்படி, இந்த புதிய வாரத்தில் இதே உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாகவும், இந்த தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும், இது வருகின்ற நாட்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தருபடி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவுக்கே புகழ். உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும், அன்னை மரியாள் விண்ணேற்பம் அடைந்த விழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க மரியே, வாழ்க நம் பாரதம்.